நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகளுக்கு யாரும் சாயம் பூசல, நீங்களும் அதை செய்ய வேண்டாம், நானும் அதை செய்ய மாட்டேன். ஒரு பத்திரிக்கையாளர்தான், நீதிமன்றத்துடைய பார்வைன்னு ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். சட்டம் ஒண்ணுதான், நீதிபதிகள் அந்த சட்டத்தை பார்த்துதான் எல்லா வழக்குகளையும் அணுகுறாங்க, தீர்ப்புகளை சொல்றாங்க, பெயில ரிஜெக்ட் பண்றாங்க, பெயில ஏத்துக்கிறாங்க, பெயில் கொடுக்குறாங்க. நான் சொன்னது அவருடைய பார்வை, ஒரு ஒரு வழக்கிலும் அவர் வெளியிடுகிற கருத்துக்கள். கூண்டு கிளியாக சிபிஐ இருக்கிறதுன்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சிபிஐ பார்த்து இருங்க, நான் சொல்லிடுறேன், நான் சொல்ல வர்றேன். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நிலக்கரி ஊழல் வழக்கில் சிபிஐ பார்த்து கூண்டு கிளியாக நீங்கள் இருக்க சொன்ன அதே உச்ச கூண்டு கிளியாக இருக்கிறீங்கன்னு சொல்றாங்களே, ஏன்? இந்த நீதிமன்றத்துடைய பார்வையை தான் நான் எடுத்து சொல்ல பாக்குறேன். அவங்களுக்கு சாயம் பூசுறேன், ஜாமீன் மனு தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்குமேலாம் நான் உள்ள போகல, நீங்க தான் அது விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறீங்க, நான் அதுக்குள்ள போகவே மாட்டேன். நான் நீதிமன்றத்துடைய பார்வையை மக்களுடைய பார்வைக்கு வைக்கிற ஒரு பத்திரிகை தான். நீதிமன்றத்துடைய பிரச்சனை அல்ல, நீங்க சொல்றது அந்த அர்த்தத்துல தான் இருக்கிற. தாமரைக்கணி ஓங்கி தட்டினார், சபாநாயகர் சொன்னார் அந்த மாதிரி மூஞ்சல குத்துனாருங்கிறத வேற விதமா சொல்ற மாதிரி, நீங்க நீதிமன்றத்தை நான் விமர்சனம் பண்ணலங்கிறது தெளிவுபடுத்தினாரு. நான் அப்படி பார்க்கல, நீங்களும் அப்படி பார்த்திட வேண்டாம், அப்படி ஒரு பொருளை கருத்தை சொல்லிட வேண்டாம். கருணாநிதி ஆட்சி வந்து 2006-11 மைனாரிட்டி அரசாங்கமா இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் வர தீர்ப்புகள் எல்லாம் ஒரு மாதிரியும், திமுக மெஜாரிட்டியில இருக்கிறப்ப வர தீர்ப்புகள் ஒரு மாதிரியெல்லாம் இருந்தது. அதனால நான் அந்த பார்வையை பாக்கலைங்க. முக்கியமா இந்த மத்திய அரசு வாய்தா வாங்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நான் வேற விதத்துல பாக்குறேன். சமீபத்துல இந்த ஒரு அரசு அரசியல் சரிவு ஏற்பட்டிருக்கு, பாஜகவுக்கு அதனால அவங்க இந்த மாதிரி வாய்தா வாங்கினார்களா அப்படிங்கிற ஒரு இயல்பான சொன்னாங்க திரு லக்ஷ்மணன் அவர்கள் வந்து கைப்பாவை அப்படின்ற வார்த்தைக்கு சிபிஐ இடி அப்படின்னு, ஆக்சுவலி அவங்க மேடம் பேசும்போது ஒன்னு சொன்னாங்க, போட்டா வழக்கு பத்தி பேசினாங்க. 2004 பிறகு UPA 1 வந்து கலைஞர் எப்படியாவது அவரு திரு வைகோ அவர்களை வந்து வெளியில கொண்டு வரணுன்றதுக்காக அந்த போட்டா வழக்குல அதை அந்த போட்டா வழக்கே வந்து அந்த போட்டா என்ற சட்டத்தையே வந்து எடுத்துடணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும் போது அதுக்கு மெஜாரிட்டி இல்லாத பட்சத்துல கூட அண்மை காலத்துல வந்து ஒரு ஜாயிண்ட் செஷன் நடத்தி லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு பேரும் உட்கார்ந்து அதை பாஸ் பண்ண வரலாறு உண்டு. அந்த வரலாறு நம்ம யாருமே மறுக்க முடியாது. ஆனா அதே சமயத்துல அதுக்கு பிறகு அவர் வைகோ அவர்கள் வந்து அவரை பிரிஞ்ச போது அவர் அரசியல் ரீதியா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. மேடம் நான் ஃபால்ஸ் நரேட்டிவே சொன்னா கூட உங்க டைம் வரும்போது என்னை மறுத்து சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. யூ ஹவ் காட் ஆல் தி லிபர்ட்டி டு டு தட். அடுத்ததா வந்து அண்ணன் வந்து எவல் நாய் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. ஆக்சுவலி என்ன, நான் வந்து ஒரு என்னோட பர்சனல் இது எக்ஸ்பீரியன்ஸே நான் சொல்றேன். 2G வழக்கு வந்து நான் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆனேன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா எங்களுடைய ஆட்சி காலத்துலதான் வந்து 2G வழக்கு தீர்ப்பு வந்துச்சு, அக்விட்டல் வந்துச்சு. அந்த சமயத்துல வந்து எனக்கு வந்து பர்சனலா அது ஒரு செட்பேக் தான். ஆனாலும் அந்த இடத்துல ஒரு நீதிமன்றம் ஒரு முடிவு எடுக்குது, ட்ரையல் ஜட்ஜ் ஒரு முடிவு எடுக்கிறாரு, அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு ஹைகோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது. இதே டெல்லி ஹைகோர்ட் வந்து போன 3 மாசத்துக்கு முன்னாடி அதை வந்து அந்த வழக்கு விசாரிக்கிறதுக்கு முகாந்திரம் இருக்குதுன்னு ஒரு 210 தீர்ப்பு வந்துச்சு. ஆக மொத்தம் இதுல நீங்க என்ன பண்றீங்கன்னா, ப்ராசிக்யூஷன் அப்படின்றது வந்து ஒரு ஏவல் நாய் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தினது உங்களை மாதிரி ஒரு மூத்த அரசியல்வாதிக்கு அழகு கிடையாது. ஏன்னா ஒரு சிபிஐ இடி அப்படின்ற ஒரு நிறுவனங்கள் வந்து டைம் டெஸ்டட். இன்னைக்கு நாங்க இருக்கலாம், நாளைக்கு நாங்க இல்லாம இருக்கலாம், நாளைக்கு காங்கிரஸ் கூட வரலாம், ஈவன் காங்கிரஸோட கூட்டணியோட சேர்ந்து இந்திய கூட்டணி நீங்க சொல்றீங்க, கம்யூனிஸ்ட் நீங்க கூட வரலாம். ஒரு காலத்துல நீங்களும் வந்து சென்ட்ரல் இதுல வந்து UPA 1 அவுட் சைட் சப்போர்ட் கொடுத்தவங்க தான்.
சோ எடுத்த கவுத்த அப்படின்னுட்டு ஒரு ஏவல் நாய் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது வந்து தவறு அப்படின்றது நான் கருதுகிறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து ஒரு மூணு பேர் நீங்க சுட்டி காட்டினீங்க, அதாவது சுவேந்த அதிகாரி பத்தி சொன்னீங்க, இமந்தா பிஸ்வா சர்மாவை பத்தி பேசுனீங்க, அஜித் பவார் பத்தி பேசுனீங்க. ஆனா நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், இவங்க மேல உள்ள வழக்கு சுப்ரீம் கோர்ட் வர போய் அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இவங்க எல்லாருமே இவங்க எல்லாமே வந்து அக்வைட்டல், எல்லாருமே வந்து புனிதமானவர்கள் அப்படின்னு இதுவரை ஏதாவது வந்துருச்சா? இல்ல கேசஸ் எல்லாமே வெவ்வேறு வந்து லெவல்ல ட்ரையல் ஒரு சில இடத்துல நடக்குது, அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குது, அதனுடைய பீரியட்ல வந்து அது நடக்கும். ஆசீர்வாதம் இல்ல இதுல, அதாவது அந்த வழக்கில் தான் நீங்கள் ஒப்பீட்டில் தான் மூணு பேர் சொன்னீங்க இல்லையா, அதில் தான் செல்வ பெருந்தகை சொல்கிறாரு, முதலமைச்சர் சொல்கிறார், செல்வ பெருந்தகை சொல்கிறாரு எவ்வளவு மிரட்டியும் ஈடியால் செந்தில் பாலாஜியை வெல்ல முடியவில்லை அப்படிங்கிறது. அங்கே தான் அரசியல் வருது, அங்கே தான் திரு கனகராஜ் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டில் அவங்க வந்து அரசு சொல்லக்கூடியதை செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்களா இருக்காங்கன்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இந்த மூணு பேருக்கு ஏன் அது நடக்கல, அவங்க மூணு பேரும் ஒத்து வந்துட்டாங்க இவர் ஒத்து வரல அப்படின்ற அரசியல் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சிம்பிளான ஒரு கேள்வி, அதாவது வந்து இந்த பெயில் பெட்டிஷன் வந்து பல சமயத்துல பல நாட்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்ல, அதுக்கு முன்னாடி வந்து அங்க ஈவன் அங்க சென்னையில கூட வந்து இத பத்தி அவங்களுடைய லாயர்ஸ் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. எந்த ஒரு தருணத்தால இவங்க வந்து ஆன் ரெக்கார்ட் இங்க வந்து செந்தில் பாலாஜி அவர்களை இடியுடைய ஒரு குறிப்பிட்ட ஆபீசர் வந்து நெருக்கடி கொடுத்தார், இவங்க கூட நீங்க வந்துருங்க நாங்க உங்களை காப்பாத்துறோம்னு சொன்னாங்களா, ஆன் ரெக்கார்ட் சொன்னாங்களா? அப்படியாப்பட்ட சொல்லியிருந்தா அந்த எந்த எந்த ஒரு அதிகாரி சொன்னாரு அப்படின்னு நேம் பண்ணாங்களா? இதெல்லாம் வந்து செல்வ பெருந்தகை பேசலாம். இல்ல ஆச்சாரி ஆச்சாரி அவர்களுக்கு தான் என்னுடைய ஒரு சின்ன விளக்கம், வைரல் ஆனதுனால அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்க ரைட்டு, வைரல் ஆகாமலேயே அஜித் பவார் விஷயத்துல என்ன நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் பிஜேபி கூட்டணி சேருவதற்கு முன்பாக சுமார் 11,000 கோடி ஊழல் பண்ணார்னு சொன்னவர் யாரோ ஒருவர் அல்ல, பிரதமர் மோடி தான். அதன் பிறகு சுதந்திர இந்திய வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகாலை 5 மணிக்கு மகாராஷ்டிரா மாநில ஆளுநரை எழுப்பி மும்பை நகரம் விழித்துக் கொள்வதற்கு முன்பாக ஒரு பதவியேற்பு விழாவை நடத்தி முடித்து அந்த அஜித் பவாரை துணை முதலமைச்சர் ஆக்கிய பிறகு ஈடி கொடுத்த அந்த அறிக்கை தான் ரொம்ப முக்கியமானது. ஆச்சாரிய அவர்கள் வசதியாக அதை மறந்துட்டார். ஈடி என்ன தெரியுமா சொல்றது, கோர்ட்ல இந்த வழக்கை மேலும் தொடர்வதற்கு தகுதியற்ற வழக்கு, அது உண்மையானே நான் ஏத்துக்கிறேன். அப்போ ஒரு தகுதியற்ற ஒரு சப்ஜெக்டை கையில வச்சுக்கிட்டுதான் அரசியலமைப்பு சட்டப்படி இந்த நாட்டின் உயர்ந்த பொறுப்புல இருக்கிற ஒரு பிரதமர் ஒரு மிகப்பெரிய பிரபலத்தை பார்த்து 11,000 கோடி ஊழல் செஞ்சாருன்னு சொன்னாரா? சச் லைக் தட் ஒரு பிரதமர் அப்படி சொல்லிட்டு போவாரா? உங்கள் கூட்டணிக்கு வந்த பிறகு உங்கள் ஆதரவில் அவர் துணை முதலமைச்சர் ஆன பிறகு இந்த வழக்கில் சாரம் இல்லைன்னு ஒரு இடி ஒரு நிலைப்பாட்டு எடுக்குதுன்னா இதுல அரசியல் இருக்கா இல்லையா? சரி, சட்டத்தின் பார்வையில எல்லாரும் ஒண்ணுதான்னு நீங்க சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். திமுக அமைச்சராக இருக்கிற செந்தில் பாலாஜி மேல இப்ப அவர்கள் இடி பாய்ந்தது சரிதான், சட்டத்தின்படி சரியான நடவடிக்கை தான். ஆனால் அண்ணா திமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த சுமார் 8 பேர் மேல தமிழ்நாடு அரசுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்து அதுல 4 பேர் மேல சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ண பிறகும் இன்னைக்கு வரைக்கும் அந்த இசிஐஆர் என்கிற அந்த முதல் தகவல் அறிக்கை அமலாக்கத்துறை ஒருவர் மேல கூட பதிவு பண்ணலையே, அது ஏன்? இது அரசியல் அல்லாமல் வேறு என்ன? அதாவது லட்சுமணன் சார், ஓகே நான் பதில் சொல்றேன். லட்சுமணன் சாருக்கு வந்து நான் ஒன்னு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது வந்து அவர் அதிமுகவுடைய அமைச்சர்கள் பத்தி அவர் சொன்னாரு, இசிஐஆர் வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எடுக்கணும் அப்படின்றதுக்கு வந்து எந்த ஒரு கால நிர்ணயமும் கிடையாது. அதாவது அங்க அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அடுத்த நாள் இங்கே வந்து பேரலல் இசிஐஆர் போடுறது மாதிரியோ அல்லது சிபிஐ பேரலல் எஃப்ஐஆர் போடுறது மாதிரி கிடையாது. அதனால்தான் நான் வந்து ஏற்கனவே சொல்ல விரும்பினேன், இது வந்து ஒரு குண்டு கிளியாக இருந்தால், அதாவது பாஜக வந்து அந்த இடத்துல அவங்களை ப்ரெஷர் பண்ணியிருந்தா கண்டிப்பா அது வந்து நம்ம பண்ணலாம். ஏன்னா அதிமுக கூட நாங்கள் வந்து டிராவல் பண்ணிருக்கோம், ஈவன் திமுக கூட நாங்கள் டிராவல் பண்ணிருக்கோம், மறுக்க முடியாத ஒரு விஷயம். தமிழ்நாட்டுல இடி ரெய்டு இடி வழக்குகள்